நாட்டில் சமூக ஊடகங்களினால் இந்திய மாணவர்களின் கல்வி பெரிய அளவில் பாதிப்படைந்து வருகிறது. மா இகா தேசிய மகளிர் பிரிவின் தலைவரும் கெமேலே சட்டமன்ற உறுப்பினருமான மாண்புமிகு சரஸ்வதி நல்லதம்பி இதனை தெரிவித்தார். இணையப் பகிர்வதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். ஈஷா என்ற ராஜேஸ்வரியின் தற்கொலையைப் போல் இன்னொரு சம்பவம் நம் நாட்டில் நிகழக்கூடாது. அதே நேரத்தில் இணையப் பகிழ்வதைக்கு கடுமையான தண்டனை விதிக்க கோரி மேலவையில் செனட்டர் தத்தோ நெல்சன் அவர்களை வலியுறுத்துமாறு மா இ கா மகளிர் அணி மகஜரை வழங்கும் என்று அவர் கூறினார். மேலும் தற்போது நாட்டில் சமூக ஊடகங்களால் குறிப்பாக டிக்டாக்கால் இந்திய மாணவர்களின் கல்வி பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இது பெரும் வேதனையை அளிக்கிறது என்று இன்று மா இ கா மகளிர் அணியின் உச்சமன்ற கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின்னர் ஊடகவியலாளர்களிடம் பேசுகையில் சரஸ்வதி நல்லதம்பி தெரிவித்தார். இதனிடையே மா இ கா தேசிய மகளிர் அணி சமூக பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. நியமனம் செய்யப்பட்ட மாநில மா இ கா மகளிர் அணியின் பொறுப்பாளர்கள் தத்தம் கடமைகளை சரிவர செய்வார்கள் என்று தாம் எதிர்பார்ப்பதாக அவர் சொன்னார். இந்த வருஷம் 3 வருஷத்துக்குள்ள இந்த வருஷம் என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க நம்ம மகளிருக்கு, நம்ம மகளிர் எப்படி எம்பவர் பண்ணணும், மகளிர் வந்து மாய்க்காவில் வர்றதுக்கு நம்ம வந்து இன்னைக்கு பேசணும். அதே சமயத்தில் வந்து நம்ம இந்த பிளேன்ஸ் தான் அன்னைக்கு நம்ம 2 நிகழ்ச்சி செஞ்சோம். ஒன்று லீடர்ஷிப் கோர்ஸ் முடிச்சிட்டோம். அதே மாதிரி வந்து அடுத்ததாக வந்து நம்ம லான்ச் வஜு கோப்ரா லான்ச் பண்ணுறோம். எல்லா டிவிஷன் உமன் லீடர்ஸ்க்கும் நம்ம வஜு கோப்ரா கொடுக்க போகிறோம். அதே சமயத்தில் வந்து நம்ம வந்து ஹரி பர்த் புக் பிளாங்கன் ஒரு கேசோ ப்ரோக்ராம் செய்கிறோம். அதை வந்து நம்ம மகளிருக்கு வந்து புக் பெனிஃபிட் ப்ரோக்ராம்ஸாக இருக்கிறோம். அதே சமயத்தில் வந்து நம்ம வந்து மாநில கூட்டம் வந்து இந்த வாட்டி வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம். அடுத்த மாநில கூட்டம் ஒரு ஒரு மாநிலத்துக்காக போகிறோம். இப்போ நம்ம ஒரு அடுத்த மாநிலம் போகும்போது அப்போ நம்ம வந்து அவங்களோட டிவிஷன் வலிடர்ஸ் பார்க்கலாம், பிரான்ச் வலிடர்ஸை பார்க்கலாம். தேர்தல் மட்டும் அவங்கள போய் பார்க்கக்கூடாது. ஸோ நம்ம இப்போ ஆரம்பிக்கிறோம். அடுத்த மாநில கூட்டம் வந்து நம்ம நெகிரி சிவிலாண்டு வைக்கிறோம். ஸோ காலையில் வந்து கூட்டம், மத்தியானம் வந்து நம்ம வந்து அவங்கள பார்க்கலாம் டிவிஷன் வலிடர்ஸை. நம்ம வந்து அன்றைக்கி வந்து சொன்ன மாதிரி இப்போ வந்து அடுத்ததாக நம்ம மெமரண்டம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நம்ம வர 30ஆம் தேதி நம்ம வந்து டத்து நெல்சன்ட்ட வந்து இந்த மெமரண்டத்தை ஒப்படைக்க போகிறோம். அவர் வந்து இது வந்து பேசுவார் பார்லிமெண்ட்டில்.